பிக் பாஸ் சீசன் 4 வெற்றிகரமாக நிறைவடைந்து விட்டது. மக்களின் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆரிய அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 4ஓட டைட்டிலை வின் பண்ணிட்டாரு. வீட்டை விட்டு வெளியில் வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள பழகி நண்பர்களான சில பேர் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுலாம் வராங்க. அந்த வகையில் இப்போ நிஷா அவர்கள் ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் எல்லாம் நிஷா அவர்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பித்ததுல இருந்து நிஷா ஜிதன் ரமேஷ் இவங்களுடைய நட்பு ரொம்ப அழகாவே தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல மட்டும் இல்லங்க, இந்த சீசன் முடிற வரைக்குமே இவங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டு தான் இருந்தது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, அர்ச்சனா, ரியோ, சோம், கேபி போன்ற இவங்க எல்லாம் ஒரு அன்பான கேங்கா தான் இருந்தாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4ல ரமேஷ் அவர்களை எந்த ஒரு தருணத்திலையும் அறந்தாங்க நிஷா விட்டு கொடுத்ததே இல்ல. குறிப்பா அவங்கள நல்லா பாத்துக்கவும் செஞ்சாங்க. இந்த நட்பு ஒரு அழகான நட்பா தான் இருந்தது. அதை தொடர்ந்து இப்ப அறந்தாங்க நிஷா அவர்கள் ரமேஷ் அவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டு ரமேஷ் அவர்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டோவோட கீழே ஒரு கேப்ஷனும் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காரணம் இல்லாமல் கலைந்து போக இது கனவும் இல்லை, காரணம் சொல்லி பிரிந்து போக இது காதலும் இல்லை, உயிர் உள்ளவரை தொடரும் உண்மையான நண்பன்டா அப்படின்றத எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அறந்தாங்க நிஷா அவர்கள் அர்ச்சனா அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அர்ச்சனா அவர்களுடைய குழந்தை கூட விளையாடுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆனது. அந்த வகையில் இப்ப ரமேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு அறந்தாங்க நிஷா விசிட் பண்ணியிருக்கிற இந்த போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய ஆதரவு கொடுத்தீங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ சோ மச்.